कस्ते बोद्धुम देवदेव प्रभाव यस्मादित्थ विवधरचना सृष्टिेशा बभूव भक्तिग्राह्य स्विह तदप्वाम भक्तिमातिमहदीद साहस मे सहस्व कुसुम कलिका दाम सौभाग्य सौभाग्यचोरम अन्तः पश्यामि अचलसुतया रत्नपीठे निषण्णं लोकातीतं सततशिवदं रूपमप्राकृतं ते स्वप्ने वापि स्वरसविकसदिव्यपङ्केरुहाभं पश्येयं तव पशुपते पादयुग्मं कदाचित् क्वाहं पापः क्व तव चरणालोकभाग्यं तथापि प्रत्याशां मे घटयति पुनः विश्रुता ते अनुकम्पा स्वप्ने स्वप्नतुल உன்னுடைய திருவடிகளை பார்க்க முடியுமான்னு கேட்டுக்கிறார் ஆஹ் பஷ்யேயம் எனக்கு பார்க்க முடியுமா ஆனா அதுல வந்து டிஃபரன்ஸ் சொல்லிக்கிறார் குவ அகம் பாப்பகா மிகவும் பாபம் செய்தவனான நான் எங்க உன்னுடைய சரணத்தை பாக்குறதுங்கிற ஒரு பாக்கியம் எங்கே ஆனாலும் ததாபி மனசுல ஒரு ஆசை இருக்கும் ஒல்லியும் அந்த என்னத்தினால இந்த ஒரு ஆசை வந்திருக்குன்னா விஸ்ருதா தே அனுகம்பா உன்னுடைய ஒரு தயைங்கிறது வந்து விஸ்ருதா ரொம்ப புகழ் பெற்றது உன்னுடைய தயைங்கிறது எத்தனையோ பேருக்கு நீ வந்து உன்னுடைய தயையை காமிச்சிருக்க ஆஹ் அதனால அதுவேல ஒரு நம்பிக்கை வச்சுண்டு பிரத்யாசாமே கட்டயத்தையே எனக்கு அந்த நம்பிக்கைங்கிறது சேர்றதுங்கிற இப்போ அடுத்தது ஆஹ் அடுத்த ஒரு ஸ்லோகம் இது இல்ல அந்த வியாக்கியானத்தை எடுக்கிறேன் ஆஹ் இந்த ஸ்லோகமும் வந்து மந்தாக்கிராந்தா தான் இருக்கு ஜென்ரலி வந்து ஒரு டெக்ஸ்ட் முடியறச்சு அல்லது ஒரு பெரிய ஒர்க் இருக்கு அதுல பல சாப்டர்ஸ் இருந்ததுன்னா அதுல வந்து மீட்டர் மாறும்னு பேரு இந்த ஸ்லோகத்தோட மந்தாக்கிராந்தாங்கிற மீட்டர் முடிஞ்சு அடுத்த ஸ்லோகத்தில இருந்து உங்களுக்கு வந்து வேற மீட்டர் வரப்போறது ஆஹ் நான் சொல்றது ஸ்லோகத்தினுடைய சந்தஸ் So, नापति रडावद् श्लोकं भिक्षावृत्तिं चरपितृवने भूतसङ्गैर्भ्रमेदं विज्ञातं ते चरितम् अखिलं विप्रलिप्सोः कपालिन् आवैकुण्ठद्रुहिणम् अखिलम् प्राणिनाम् ईश्वरः त्वं नाथ स्वप्ने अपि अहम् इह न ते पादपद्मं त्यजामि स्वप्ने अपि स्वप्नतुलकूड अहं नान् இஹ இவ்வுலகத்தில் இவ்வுலகத்தில் இருக்கும் வரையில் உன்னுடைய பாதபத்மம் திருவடிகள்ங்கிறத வந்து திருவடி தாமரையை நத் யஜாமி விடமாட்டேன் கெட்டியா பிடிச்சுண்டு சிக்கன மாதிரி பால் நினைந்துட்டும் தாயினும் சால பறிந்து பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா தேனினை சொறிந்து அதுல வந்து புறம்புறம் திரிந்த பெருமானே யானுனை சிக்கனப்பிடித்தேன்பர் அப்படியே புடிச்சுட்டேன் கெட்டிமா எங்க எழுந்த இனியே நீ எங்க போக முடியும் என்னோட இருந்தே தீரணும் இல்லையோ அப்படின்னு தே பாதபத்மம் திருவடி எனும் தாமரையை ந தியஜாமி விட போறது இல்லனா ஹேநாத இதுல எதுக்காக அப்படி சொல்றாருன்னா இந்த எல்லாரையும் வஞ்சனை பண்றதுல நீ வந்து எக்ஸ்பர்ட் சிவனை வந்து சும்மாவானும் எங்கிட்டக்கு ஒண்ணுமே கிடையாது ஐஸ்வர்யமே கிடையாது எங்கிட்ட போய் நீ கையை ஏந்தின்னு வந்து நின்னுட்டு இருக்கியே நானே ஒரு ஓட்ட தானே திரு ஓட்ட வச்சுட்டு தானே நின்னுட்டு இருக்கேன் பிக்ஷாவிருத்தி சர நீ வேணா நீ வந்து பிக்ஷைய பண்ணு எனக்கு அதை பத்தி கவலை இல்லை பித்ருவனே பூத சங்கை பிரம நோ ப்ராப்ளம் அதாவது பித்ருவனேங்கிறச்சு ஸ்மசானம் ஸ்மசானத்துல போய் நீ வந்து பூதகணங்களோட கணங்களோட நான் பண்ணிட்டு இருக்கேன் நான் எங்க ஏதோ ஸ்மசானத்துல உட்காந்துட்டு இருக்கேன் என்ன போய் கேட்கறியே என்னன்னா நீ மாட்டுக்கு இருந்துட்டு போ எனக்கு அதை பத்தி கவலை இல்லை அப்பை தீட்சத்தரோட இதுவே அதாவது இஃப் யூ ஆர் ட்ரைங் டு டீச் சீட் மீ நான் அதுக்கெல்லாம் அசர்ற ஆள் கிடையாது இங்க அப்படின்னு சொல்றேன் சோ பிக்ஷா விற்த்தி சர பித்ருவனே பூத சங்கை பிரம முதல்ல வந்து இதம் பிக்ஷா விருத்தி இந்த ஒரு அதாவது கையில கபாலத்தை வச்சுண்டு நீ வந்து பிக்ஷதான் நான் எடுத்துட்டு இருக்கேன் உனக்கு நான் என்னத்த வந்து ஐஸ்வர்யத்தை உனக்கு எப்படி நான் மோட்சத்தை குடுக்கறதுன்னு நீ வந்து சொல்லலாம் சொல்லிட்டு போ சோ பிக்ஷாவ்த்தி சர பிக்ஷ வாங்கறதுன்னு வாங்கிட்டு போ எனக்கு அதை பத்தி இல்ல பித்ருவனே பித்ருவனேனா பித்திருக்களனுடைய காடுங்கிறது லிட்ரல் மீனிங் ஸ்மசானம்னு அர்த்தம் ஸ்மசானத்துல பூத சங்கைகி பூதங்களுடன் கூட இந்த பூதகணங்களோட கூட பிரம போனா போறது இதம் தே சரித்தம் அகிலம் விஜாத்தமேவ அதாவது அந்த தேங்கிறதுக்கு இங்க அப்ஜெக்டிவ் என்னன்னா விப்ரலிப்சோஹோங்கிற விப்ரலப்தும் இச்சோஹோ விப்ரலம்பகரிச்சு வஞ்சனைன்னு அர்த்தம் சீட்டிங்னு அர்த்தம் ஏமாத்துதல் ஏமாற்றும் எண்ணத்தை கொண்டவரான விப்ரலிப்சோஹோ தே தங்களுடைய சரிதம் அகிலம் எல்லாமே விஜாதமேவ எனக்கு தெரியும் இந்த இடத்துல இந்த கபாலின்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் சில இடங்கள்ல எல்லாம் எதுக்காக இந்த அப்ஜெக்டிவ் போட்டிருக்காங்கிறத கொஞ்சம் யோசிக்கணும் கபாலின்னு போட்டிருக்கிறதுனாலாம் பிக்ஷா விருத்திம் சரங்கிறது வந்து ஒட்டி வரும் பினாக்கின்னு சொன்னா வில்லாளியா பினாக்குங்கிற ஒரு வில்ல வச்சுட்டு இருக்கிறவர் எதையும் ஒரு உன்னுடைய வில்ல வச்சுட்டு சம்பாதிச்சு எனக்கு நீ பூர்த்தி செய்ய முடியுமோ இல்லையோன்னு ஒரு கேள்வி நிற்கும் கேக்கலாம் மோல்யோ பக்தன் இங்க வந்து கபாலின்னு அட்ரஸ் பண்றதுனாலதான் கையில கபாலத்தை வச்சுட்டு இருக்கக்கூடியவன் பிக்ஷாவிருத்தி சர நீ வேணா பிக்ஷா இது பிக்ஷாட்டனம் பண்றவனாக இந்த பிச்சாண்டின்னு டு அந்த இது சொல்றோம் மோல்யோ உற்சவத்துல கபாலி கோவில் உற்சவத்துல சொல்லுவோம் பிக்ஷாட்டனம் பண்றவர் சோ அதனால அந்த அப்படி வேணாலும் நீ பண்ணின்று அல்லது நான் ஸ்மசானத்துல இருக்கேன்னு வேணாலும் நீ சொல்லு தே சரித்தம் அகிலம் பிக்ஞாதம் எனக்கு தெரியும் உன்னுடைய சரித்தம் என்ன சரித்தம் இவருக்கு என்ன தெரியும் அப்பே தீட்சத்த இருக்குன்னா அடுத்த ரெண்டு லைன்ல சொல்றார் ஆ வைகுண்ட துருகிணம் பாதாளம் வரையில் அகில பிராணி நாம் ஈஸ்வரகாத்வம் இது அகம் ஜானேங்கிறதுக்கு அந்த தே அகிலம் சரித்தம் விஜாத்தம்ங்கிறச்சு வெறும் ஞாத்தம் இல்ல வெறும் தெரிஞ்சதுங்கிறது இல்ல இன்னைக்கு சென்டைரிட்டி எனக்கு தெரியுங்கிறார் விஜாத்தம் விசேஷேன ஜாத்தம் இத்தியர்த்தா நன்கு அறிந்தவன் தான் நன்னா தெரியும் எனக்கு எப்படி ஆ வைகுண்ட துருகிணம் வைகுண்டஹாங்கிறது ஹரிஹி ஆஹ் இங்க பாத்தீங்கன்னா விகுண்டாயாம் மாதரி ஜாத்தஹா வைகுண்டகான்னு போட்டிருக்கு சோ ஹரிக்கு விஷ்ணுக்கு வந்து வைகுண்டனுடைய துருகிண துரு துருகிணகாங்கிறது துருஹதி இது துருஹி அது வந்து அஹ் துருகிணகா துரு அசுரகா சோ ஹரி விஷ்ணுவுக்கு எதிரிகளான அந்த அசுரர்கள் வரையில் சகல பிராணிகளுக்கும் அகில பிராணி நாம் துவம் ஈஸ்வரகா நாத நீதான் இந்த எல்லா பிராணிகளுக்கும் ஈஸ்வ அசுரர்களுக்கும் நீதான் ஈஸ்வரன்ங்கிறார் அசுரர்கள் வந்து விஷ்ணுவுக்கு வந்து இப்ப அப்படியே தபஸ் பண்ணி அவர்கிட்ட இருந்து வர வாங்கிட்டார்னு இல்லை ஒவ்வொரு இடத்துலயும் பஸ்மாசுரனா இருக்கட்டும் ராவணனா இருக்கட்டும் சகலமான பேரும் இவர் ஆசுதோஷகாங்கிறதுனால உடனே சிவனுக்கு ஒரு வந்து தபச பண்றது இத வெற்ற அதை வெட்டுறேங்க வேண்டியது ஹோமம் பண்றேங்க வேண்டியது அவருக்கு இருந்து ஒரு வரத்தை வாங்கிக்க வேண்டியது அவருக்கு என்ன தைரியம் விஷ்ணு இருக்காரு பாத்துருவார் சோ அதெல்லாம் ஒரு ஒரு இதுதான் நான் வரம் கொடுக்கற மாதிரி கொடுக்கறேன் நீ கொல்ற மாதிரி கொல்லுங்கிறது அவளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு டீல் போட்டுக்கிறா விஷ்ணுவும் சிவனும் அங்க அதனால அவைக்குண்ட துருகினம் ஹரியனுடைய அதனாலதான் இங்க வந்து விஷ்ணுவனுடைய ஒரு துரோகிகள் விஷ்ணுவனுடைய சத்ருக்கள்னு சொல்ற அந்த இடத்துல ஏ இவருக்கும் இவர் தேவர்ங்கிற கூட்டத்துல இருக்கிறச்சே ஈஸ்வரனுங்கிற கூட்டத்துல இருக்கிறச்சே இவருக்கும் அசுரன் வந்து இதுதானே சத்ரு தானே ஆனா இங்க வந்து இங்க எப்படி அவர் பாக்குறாருன்னா சைவ சித்தாந்தமா பாக்குறதுனால சிவமயமா சகலத்தையும் பாக்கிறதுனால இந்த ஈஸ்வரன் இருக்கக்கூடிய அந்த பட்டத்தை இருக்கக்கூடிய வச்சு பத்தி பேசல ருத்ரனை பரம்பொருளாக இருக்கக்கூடிய எப்படி வைஷ்ணவாளுக்கு வந்து பரவாசு தேவன்னு ஒரு ஒரு அல்டிமேட் காடா நம்ம சொல்றோமோ அதே போல சைவத்துல உங்களுக்கு வந்து சிவன பர தேவத்தையா சொல்றோம் பரம்பொருளாக சொல்றோம் அந்த ஆனந்த ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவமயத்தை சொல்றோம் இங்க ஆ வைகுண்ட துருகிணம் அசுரன் வரையில் இருக்கக்கூடிய அகில பிராணி நாம் சகலவிதமான ஜீவராசிகளுக்கும் ஈஸ்வரகா இது சர்வம் சரித்தம் விஜாதம்ங்கிற நீ என்னதான் வேஷம் வெளிவேஷம் போட்டு இருந்தா கூட உன்னுடைய உண்மையான ஸ்வஸ்வரூபம் எனக்கு தெரியுமோ இல்லையோ அதனால ஹேநாத்தே அபி ஸ்வப்னத்துல கூட இந்த உலகத்தில் இருக்கும் வரையில் அதாவது மோட்சம்னு கிடைச்சி கொடுத்துன்னா அது வந்து பகவானோட ஒரு சாயுஜியம் சாமி சாலோகம் எல்லாம் இல்லையோ அதனால அந்த சமயத்தை சொல்லல இந்த ஜென்மா புனர்ஜென்மாங்கிற ஒரு சைக்கிள்ல நான் இருக்கிற வரையில் சொப்னத்துல கூட எந்த சொப்னத்துல நம்ம என்ன காணுவோம் என்னன்னே நமக்கு தெரியாது அந்த சொப்னத்துல கூட உங்களுடைய திருவடியை நான் விடமாட்டேங்கிற அதே பாதபத்மம் தெஜாமி அதனால பிக்ஷாவிருத்தி சர பித்ருவனே பூத சங்கை பிரமே பிரம இதம் விஜாத்தம் தே அந்த இதம்ம கீழே கொண்டு வந்துக்கணும் சில சமயம் ஸ்லோகத்தை பிரிச்சு படிக்கிறச்சே பிக்ஷா விருத்தி பித்ருவனே பூத சங்கை பிரமேதம்னு அந்த இதம் எதோட அன்பை மாறுதுன்னு நமக்கு புரியாது அந்த இதம் வந்து அடுத்த லைனுக்கு கொண்டு வந்துட்டா பெட்டர் பிக்ஷாவிருத்திம் விருத்தி சர பித்ருவனே பூத சங்கை பிரம இதம் விஜாத்தம் தே சரித்தம் அகிலம் விப்ரலிப்சோ கபாலின் ஆ வைக்குண்டம் திருஹிணம் அகில பிராணினாம் ஈஸ்வரஸ்துவம் நாத ஸ்வப்னே அப்படி அகம் ஈக நதே பத்மம் தியஜாமி அதுக்கு பாகவதத்துல இருந்து ஒரு எக்ஸாம்பிள்ல கொடுக்கிறார் அதாவது பகவான் வந்து ஈஸ்வரன் வந்து எப்படி இருக்கார் அவரை ஏதோ அவர் வந்து பிக்ஷாவேஷம் போட்டுட்டு மண்ட ஓட்டெல்லாம் வந்து மாலையா போட்டுட்டு அடுத்தது சொல்ல போற எலும்பு கூட எல்லாம் ஆபரணங்களா போட்டுன்னு இருக்கேன் நீங்க அதை பார்த்து நான் வந்து ஏமாந்துருவேன்னு நினைச்சிடாத அப்படின்பர் அதுக்காக இந்த ஈஸ்வரன் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நல்லவர்களுக்கு நர்கதியை கொடுக்கக்கூடியவர்ங்கிறார் எஸ்ய அனவத்தியம் ஆச்சரித்தம் மனீஷினா கிருணந்தி அவித்யா பட்டலம் பிபித் சவ பிபிட்சவாங்க போன போனதரம் பார்த்தோமே அந்த சி சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி என்னை அந்த மனசுல இருக்கக்கூடிய அந்த மலத்தை போக்குகிறவர் அவித்யா பட்டலம் இச்சவகா எவர்களுக்கெல்லாம் இந்த அஜ்ஞானம் எனும் ஒரு பட்டலம் ஒரு கூட்டம் அந்த கூட்டத்தை வந்து அறுத்த இருக்கணும் அப்படின்னு யாருக்கெல்லாம் ஆசைப்படுறாளோ அந்த மனிஷினக ஸ்காலர்ஸ் ஸ்காலர்ஸ்ல விவேகிகள்னு அர்த்தம் யாருக்கு நித்தியம் அனித்யம்ங்கிற அந்த வஸ்து விவேகம் தெரியுமோ அவர்கள் எஸ்ய அனவத்திய ஆச்சரித்தம் யாருடைய ஆச்சரணையை பின்தொடர்கிறார்களோ நல்லவர்களுடைய கதி எப்படி இருக்குன்னா மீன்ஸ் யாருடைய ஒரு 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 சரித்திரம் சிவனுக்கு பரமேஸ்வரனுடைய ஒரு சரித்திரம் அவர் பாக்குறதுக்கு வேணா சரியா மாதிரி இருக்கலாம் இந்த பிசாச்செல்லாம் வந்து இருக்கிற மாதிரியும் பூதகணங்கள் இருக்கிற மாதிரியும் அவர் வந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தோணலாம் ஆனால் அவருடைய அப்பழுக்கற்ற ஒரு ஆச்சரணம் ஒரு நடவடிக்கைய எந்த நல்லவர்கள் ஃபாலோ பண்றாலோ அது நல்லவர்கள்ங்கரிச்சு இந்த ஒரு அவித்யா அஜ்யானம்ங்கிறத உடைக்கணும்னு ஆசைப்படக்கூடியவர்கள் அந்த சிவனுடைய ஒரு இத ஃபார்மேட்டை ஃபாலோ பண்றா அதுக்கப்புறம் நிரஸ்த சாமிய அதிசயா யகா அவருக்கு வந்து சாமியமும் ஒருத்தரும் அவருக்கு நிகரும் ஒருத்தரும் கிடையாது அவரை மிஞ்சினவரும் ஒருத்தரும் கிடையாது சிவனுக்கு ஒப்ப யாரும் கிடையாது நிரஸ்த சாமியா நிரஸ்த அதிசயாச்ச அவரை தாண்டினவரும் ஒருத்தரும் கிடையாது அப்பேற்பட்ட அந்த சிவன் ஆனா பாக்குறது எப்படி இருக்காருன்னா பிசாசு எல்லாம் நடந்து போற மாதிரி இருக்கு அவருடைய ஆச்சரணம் பாக்குறதுக்கு என்னமோ இது கட்டின்ட்டு இருக்கார் குமாரசம்பவத்துல ஆஹ் இவர் சிவன் டிசைட் பண்ணுவார் அதாவது பார்வதி வந்து அங்க இது இருப்போ தபஸ் பண்ணிட்டு இருப்போ பார்வதி வந்து தபஸ் பண் பண்றது எதுக்குன்னுட்டு சும்மா சிவன் வந்து அங்க டெஸ்ட் பண்ணுவார் ஒரு பிரம்மச்சாரி வேஷத்தை போட்டுன்னு வந்து எதுக்காக நீ இந்த மாதிரி தபஸ் பண்ற உடனே அவளுக்கு சிவன் மேற்குல ஆசைன்னு பக்கத்துல இருக்கிற சகி சொல்லுவோம் விஜயா சொல்லுவோ உடனே சிரிக்க ஆரம்பிச்சிருவார் என்ன சம்பந்தமே இல்லையே நீயோ நீயும் ராஜா விட்டு பொண்ணு அவரா ஏதோ ஸ்மசானத்துல சுத்தின் இருக்காரு இந்த இதெல்லாம் போட்டு இருக்காரு அதுல வந்து பியூட்டிஃபுல்லா இருக்கும் இந்த பித்ருவனே சர அப்படிங்கிறதுக்கு அங்க இந்த சவங்கள் இருக்கும் இல்லையோ கார்ப்ஸோட முடியெல்லாம் கீழே வந்து பரவி இருக்குமா அது விகீர்ண கேசாசு பரேத்த பூமி சோம்பர் உங்கல்ல நீ அந்த அழகா மருதாணி அல்தா இதெல்லாம் போட்டு நீ கால எடுத்து வைப்ப உன்னுடைய இது அவர் எப்படி ஸ்மசானத்திலேருந்து வரக்கூடிய மனுஷர் அவர் கால் எங்க படுறதுன்னா இந்த சவங்களுடைய முடி மேல அவர் காலை இருக்காரு இது எங்கம்மா ஒட்டி வரலையே ரொம்ப அழகா சிவனே தன்னை பத்தி சொல்லிக்கிறது சும்மா ஒரு அம்பாளோட வேடிக்கைக்காக அது அது ஒரு டெஸ்ட் பண்றதுக்காக சொல்லுவார் அவ்வளவுதான் கோந்தரும் வந்துரும் அம்பாளுக்கு அந்த இடத்துல இதுல கூட பார்த்தோமே துர்கா சந்திர காளி காலியின் அப்படி ரகசியத்துல சொன்னதுக்கே அம்பாள் கோச்சுருவோம் அடுத்தது ஆலேபனம் భసితం ఆ వసథ శ్మశాన అస్థీని తే ఆభరణాని సంతు సన్ నిన్నోదు సకల శ్రుతిపార సిద్ధం ఐశ్వర్య తోట్రం వన్నా ఆలపనం భసితం என்ன இது மேல பூஷின் இருக்கிறது வந்து விபூதிங்க வாச பூமிகி நீ வசிக்கக்கூடிய பூமி என்பது ஸ்மசானம் ஸ்மசானத்துல இப்ப சிமெட்ரிய இருக்கு இல்லையா இதுல அஸ்தீ தே சததம் ஆபரணம் ஆபரணானி உன்னுடைய ஆபரணங்கள் எல்லாமே எலும்பு கூடுகள் எலும்பு கூடுகள் இது எல்லாமே எப்படி சந்து சந்தோனா இருக்கட்டும்னு அர்த்தம் இருக்கட்டும்னா நம்ம தமிழ் இருந்து என்ன போ அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் காண்பிச்சுண்டு நீ வந்து பிரம்மா வரையில் அதாவது யூ கெனாட் டிசீவ் எனிபடிங்கிறார் ஏன்னா சகல ஸ்ருதி சித்தம்னு ஒரு ஒரு ரீடிங் இருக்கு சகல ஸ்ருதி பாரசித்தம்னு இருக்கு ஸ்ருதிகளையும் தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்ததுன்னா அதுல கூட உன்னுடைய ஐஸ்வர்யம் எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கு அவ அவ ப்ரூவ் பண்ணி வச்சிருக்கா எழுதி வச்சிருக்கா ஸ்ருதிகள்லயும் வேதத்திலையும் புராணங்கள்லயும் ஸ்மிருதிகள்லயும் சகல உன்னுடைய ஐஸ்வர்யத்தை பத்தி எழுதி வச்சிருக்கா நீ சும்மா ஒரு வேஷத்தை போட்டுட்டு வந்து நின்ன என்ன நாங்கள்லாம் ஏமாந்து விடுவோம்னு நினைக்கிறியாங்கிற ஆஹ் இது இவருடைய ஒரு ஒரு சுவாதினம் அந்த இடத்துல அபே தீட்சிதரோட சுவாதீனம் ஆலேபனம் பசிதம் பூசின் இருக்கிறது பசிதம் பஸ்ம ஆவசத்தம் அஸ்தீனி தே சததம் ஆபரணானி சந்து உன்னுடைய ஆபரணங்களாக எலும்பு கூட எலும்பெல்லாம் இருந்துட்டு போட்டோம் ஹே ஈஷ சகல ஸ்ருதி சார சித்தம் ஐஸ்வர்யம் நின்னோத்தும் நின்னோத்தும்னு மறைப்பதற்கு சகல ஸ்ருதி எல்லா வேதங்களினுடைய சாரமாக நிச்சயிக்கப்பட்டது என்னன்னா தே உன்னுடைய ஐஸ்வர்யம் தே இங்க கடைசியில இருக்கு தே ஐஸ்வர்யம் உன்னுடைய அந்த ஈஸ்வர ஐஸ்வர்யம்ங்கிறது செல்வம் ஆளுமைத்தனம் சகல விதமான ஒரு ஒரு பிரபுத்துவம் உங்ககிட்ட இருக்குங்கிற விஷயத்தை நின்னோதும் மறைப்பதற்கு அம்புஜபவகா அபி அம்புஜ தாமரையில் பிறந்தவர் பிரம்மா பிரம்மாவினால கூட நக்ஷமஹா முடியாது பிரம்மாவும் கூட முடியாதவராக ஆகிறார் ஆனா க்ஷமஹாங்கிறது அம்புஜ பவஹாக்கு அப்ஜெக்டிவா வருது அந்த இடத்துல பிரம்மாவாலையும் இட் இஸ் நாட் கேப்பபிள் டு இது உங்களுடைய ஒரு ஒரு மகிமையை திரஸ்காரம் பண்ண முடியாதவரால் ஏன்னா இதெல்லாம் வந்து சும்மா ஒரு இதுதானே ஆலயபரம் சம்பவம் ஞாபகம் வந்ததுனால சொல்றேன் அதுல வந்து அம்பாள் வந்து அஹ் கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்க வந்து ஆலிங்கனம் பண்ணிக்க போற சிவன ஓ மார்புலே நீ வந்து சந்தனத்தை இருப்ப ஹரிச்சந்தன ஆஸ்பதே அங்க வந்து எங் என்ன வந்து விழும்னா பஸ்ம ரஜகா கரிஷ்யதி பதம் பஸ்ம அந்த இது சாம்பலுனுடைய ஒரு தூசி உன்னுடைய சந்தன மார்புல வந்து அது படுமே அப்படிங்கிறார் பகவான் அப்புறம் வந்து நீயோ பெரிய நல்ல ஒரு வாரண ராஜஹார்யா ஓ அது என்ன எலிபென்ட் கிங் வாரணா ராஜா கஜ ராஜத்துல மேல ஏறி ஒரு பெரிய யானை மேல ஏறி அம்பாரி வருவனி அவர் என்னன்னா ஒரு கிழ எருது மேல ஏறி வரப்போறான் சிவன் விலோக்கிய விருத்தோக்ஷம் அதிஷ்டிதம் தயா மகாஜனம் ஸ்மிரமுகோ மிரமுக சிரிப்பாமா ஏமா இப்படி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்பேன் வெடிக்க காளிதாசன் வந்து வெரி பியூட்டிஃபுல் வே ஆஃப் எக்ஸ்பிரசிங் தட் அது ரொம்ப அழகார சொல்லுவத ஆலேபனம் பசிதம் ஆவசதா ஸ்மசானம் இதுக்கு வந்து இந்த சகல ஸ்ருதி சார சித்தம்ங்கிறதுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்ருதியில இருந்தும் அவர் எடுக்கிறார் வியாக்கியானம் பெருசு இந்த இடத்துல சில இடத்த மாத்திரம் சொல்றேன் ஆஹ் ஸ்மசானம் தான் அவருடைய வாசஸ்தானம்ங்கிறோம் நம்ம இன்னைக்கு பாக்குற இந்த ஸ்மசானம் வந்து வாசஸ்தானம்ங்கிற மாதிரி எடுத்துக்கூடாது ஈஸ்வரன் வந்து பிரளய காலத்துல சகலத்தையும் அழிச்சுட்டும் அந்த இடத்துல அவர் வந்து பிரளய காலத்துல நிறையம் ஆடுறார் தாண்டவம் ஆடுறார் அதனால அவருடைய இந்த சகல பூமியுமே ஸ்மசான பூமி பிரளய காலத்துல இருக்கக்கூடியதுனால எல்லாமே அழிஞ்சு போயிடுறது அததான் இங்க சொல்றார் அஷ்டமூர்த்தேகே ஈஸ்வரஸ்ய அஷ்டமூர்த்திங்கிறது எட்டு அ அஷ்டமூர்த்திங்கிற வேர்டுக்கு காளிதாசன்ட தான் போனோம் யா சாக்குந்தலத்தை வாக்கணும் சாக்குந்தலத்தினுடைய இந்த ஃபஸ்ட் ஸ்லோகம் என்னன்னா யா சிருஷ்டி சிருஷ்டு ராத்யா வகதி விதிஹூத்தம் யாஹவிர் யாச்ச சோ எது முதல் சிருஷ்டியோ ஜலம் அது ஒரு மூர்த்தி யா சிருஷ்டி சிருஷ்டு ஆத்யா சிருஷ்டி வகதி விதிஹூதம் ஹவிஹி அக்னி யா ஹவிர் யாச்ச ஹோத்ரி அத ஹோமம் செய்யக்கூடிய யஜமானன் மூணாவது ஏத்வே காலம் விதத்த குறிக்கக்கூடிய சூரியன் சந்திரன் விதத்த அதுக்கப்புறம் விஷய குணா விஸ்வம் இந்த உலகத்தையே வியாபிச்சு இருக்கக்கூடிய ஆகாசம் நாலு ஜலம் ஹவிஸ் அதாவது ஹவிஸ் தூக்கக்கூடிய அக்னி ஜலம் அக்னி யஜமானன் சூரியன் சந்திரன் அதுக்கப்புறம் ஆகாஷன் யா பிராணினகா பிராணவந்தான் இருக்கும் அடுத்து அது வந்து யமாக சர்வபீஜ பிரகிரு யயா பிராணிநஹா பிராணவந்தா சர்வபீஜ பிரகிருதிங்கிறது இந்த பூமி பிருத்திவிணினா பிராணவந்தே வாயு ஆகையினால பிருத்திவி அப்பு தேஜோ வாயு ஆகாஷம் யஜமானன் சூரியன் சந்திரன் அஷ்டமூர்த்தி அவனுக்கு பிரத்யக்ஷாபி பிரபன்னஸ்தனுபிர்திராபிரிஷான்னு முடிப்பார் பிரத்யக்ஷமாக நம்ம பார்க்கக்கூடிய எட்டு எட்டு ஷரீரங்கள் பகவானுக்கு அதுதான் அஷ்டமூர்த்தி எட்டு மூர்த்தி ஃபார்மா ஒவ்வொரு இதையும் பாக்குறச்சே இவர் வந்து எட்டு ஃபார்மா இருக்கார் சிவன் இங்க அதனால அஷ்டமூர்த்தே ஈஸ்வரஸ் சர்வாகாரேன சர்வத்திர வியாபகத்துவாது எல்லாமாகவும் எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கக்கூடியவராக இருக்கிறதுனால தத் சதிருஷி நிறிய சபா அவருக்கு உகந்த ஒரு ஒரு மேடை வேணுமா இல்லையா அவருக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு ஏன்னா அஷ்டமூர்த்தி இந்த எட்டு மூர்த்தியும் எங்க பார்த்தாலும் வியாபிச்சு இருக்குன்னா இப்படிப்பட்ட பரமேஸ்வரனுக்கு தாண்டவம் ஆடுறதுக்கு ஒரு ஸ்டேஜ் வேணுமே நம்ம இங்க கட்டுற ஒரு ஆடிட்டோரியத்தை காமிச்சோம்னா எப்படி செறிப்பட்டு வராது சகலா பூமிகிங்கிறார் அதனால சகலா பூமிகி தான் நிறுத்த சபாவம் அவருக்கு ஸ்மசான பூமி அது அண்ட் அந்த பிரளயத்துக்கு ஏத்த மாதிரி பிரளயத்துக்கு அப்புறம் இந்த அகில பூமியும் ஒரு மகாஸ்மசானம்ங்கிறார் அதுதான் அடுத்த ஸ்லோகத்துல பிரம்ம தர்கஸ்தவேங்கிற ஸ்லோகத்துல இருந்து கோட் பண்ணியிருக்கார் தக்தே தவ அக்ஷி தகனேன சராச்சரேஸ்மின் அகிலம் புவனம் ஏவ மகாஸ்மசானம் அஸ்மின்னு சராச்சரே தவ அக்ஷி தகனேன தக்தே சதி உன்னுடைய மூன்றாவது கண்ணிலிருந்து வரக்கூடிய நெருப்பினால் இவ்வுலகம் முழுவதும் சராச்சரம் அசையும் பொருள் அசையாப்பொருள் கொண்ட இவ்வுலகம் முழுவதும் எரியும் பொழுது உன்னால் ஏற்பட்ட இந்த அகிலம் புவனம் உன்னால சிருஷ்டிக்கப்பட்ட இந்த முழு புவனமுமே ஒரு பெரிய ஸ்மசானம் மாதிரி ஆயிடுறதாம் தத்த ஸ்தி விபுதனாத தவ அசகாயம் சந்த ஸ்மசான வசதி சமுதாஹரந்தி இந்த உலகத்துல இருக்கிறதுனால இந்த உலகம் உன்னால் சிருஷ்டிக்கப்பட்டது நீ இத எரிக்க போற அதனால இது வந்து எல்லாரும் இந்த இடத்துல இருக்கிறத எப்படி சொல்றாருனா ஸ்மசான வசதிங்கிறோம் இருக்க இருக்கிற இடமே உங்களுக்கு வந்து ஒரு காடாக நினைச்சுக்கிறோங்கிறோம் ஜனகர் வந்து பெரிய சந்யாசிங்கிறோம் அவர் வந்து ஜீவன் முக்தருங்கிறோம் அதாவது இது எரியறது மிதில எரியறதுன்னு உடனே எரிஞ்சுட்டு போட்டோமே பாரு எனக்கும் மிதிலைக்கும் என்ன சம்பந்தம்னுட்டு அப்படிப்பட்ட ஒரு ஒரு பரமாத்ம நிலையில இருந்தவர் ஜனகர் சோ அவர் இருக்கிறச்சேயே இந்த பூமிய தன்னோடதுன்னு நினைக்காம இருந்தார் அவருக்கு நம்ம போய் நின்னோம்னா எல்லாம் எரிஞ்சு இருக்கிற எதை நம்மளோடதுன்னு நம்ம வந்து கொண்டாட முடியும் அறுவறுப்பு தானே வரும் ஒரு வைராக்கியம் தானே வரும் டிட்டாச்மெண்ட் தானே வரும் அந்த மாதிரி இந்த உலகத்துல இருந்துட்டு இருக்கணும் ஏன்னா இந்த உலகம் பூரா அவனுடையது அதுல நமக்கு என்ன சொத்தம் நம்மளுடையதுன்னு எப்படி நம்ம வந்து சொந்தமட்டாட முடியும் இந்த உலகத்துல எல்லாமே அவரோடது அழித்துங்கிறது ஸ்மசானத்துல இருக்கிற மாதிரி ஒரு இருப்பு அப்படின்னா அப்படிதான் அந்த பகவானுடைய ஒரு சகாயத்தினால நம்ம இருந்துட்டு இருக்கோம் பகவானுடைய உலகத்துல நம்ம இருந்துட்டு இருக்கோங்கிற ஒரு நெனப் நெனப்பு வேணும் தத்திர ஸ்திதி அந்த பூமியில இருக்கிறதுங்கிறத தான் ஸ்மசான வசதிம்ங்கிறோம் சோ ஸ்ரீ சிவாத்து ஓத்தகா அகிலசிய ஷவசிய சயனஸ்தானாத்மகே ஸ்மசானே சர்வத்வம்சகா உலகத்தை பிரளய காலத்துல இந்த பூமியை முழுக்க அழிச்சிட்டு இந்த பூமியில நீ இருந்துட்டு இருக்க இந்த அண்டத்துல நீ இருந்துட்டு இருக்கிறதுனால அந்த அண்டத்துல நீ தாண்டவம் ஆடுறதுனால ஸ்மசான வசதிங்கிறோம் ஈஸ்வரனுக்கு அதே அஸ்தீனிங்கிறதுக்கு அழகான ஒரு கதை எதுக்காக ஈஸ்வரன் வந்து எல்லா இதெல்லாம் வந்து அவர் ஆபரணங்களா போட்டுன்னு இருக்காரு எலும்புகள ஆபரணங்களா போட்டு இருக்காருன்னா அதுக்கு இங்க கதை சொல்றார் புராணத்தில இருந்துதான் சங்கர சம்ஹிதா சனத்குமார சம்ஹிதைன்னு ரெண்டு சம்ஹிதையில இருந்து எடுத்து நமக்கு கதையை சுருக்கமா இந்த வியாக்கியானத்துல சொல்றார் புறா சோமகாசுரேன வேதகா அபகிருதா சோமகாசுரன்னு ஒருத்தன் வேதத்தை புடுங்கிட்டு போயிட்டான் அப்போ ஹரிஹி விஷ்ணு ரூபி தம் ஹத்வா யதாபூர்வம் வேதம் பிரதிஷ்டாப்பிய வேதத்தை பிரதிஷ்டாபனம் செய்துவிட்டு தர்வேன தான் தான் வந்து அசுரண கொன்னோம் இந்த அசுரண கொன்னத்துனால ஒரு வேதத்தையும் பிரதிஷ்டாபனம் பண்ணோங்கிற ஒரு கர்வம் இருந்ததுனால சமுத்திரம் உத்கூலம் சாலையன்னு உத்கூலம்ங்கிறச்சு அந்த அஹ் சமுத்திரத்தை வந்து அதனுடைய கரையை தாண்டும்படியாக விஷ்ணு அஹ் கலக்கினார் அந்த சமுத்திரத்தை ஒரு கர்வத்தினால அப்போ குஹேன சிக்ஷிதா கார்த்திகேயன் அங்க வந்து விஷ்ணுவை அடக்கினார் அந்த இடத்துலங்கிறதுனால அந்த அஸ்தீனி தேவாய் நேத்திர வலைய அந்த கண்ணனுடைய கோலக்கத்துல இருக்கிற அந்த ஆஹ் போன்ஸ் இருக்கே அந்த எலும்புகளை பகவானிடத்தில் கொடுத்தார் அந்த வளையம் தான் அவர் வந்து கையில கட்டிட்டு இருக்கார் பகவான் ஈஸ்வரன் ஆதி கூர்மஹா மந்தர உத்தார கர்வேண ஆதி கூர்மகா வராக கூர்மாவதாரத்துல மந்தர மலையை தூக்கி தான் வந்து ஜலநிதி அதிவேலம் டோலையன்னு என்ன கணேசன சோ கணேசன் அந்த இடத்துல வந்து தனக்கு ரொம்ப மந்திர மலையை வந்து த தாங்கிட்டோம் தூக்கிட்டோம் அப்படிங்கிற ஒரு கர்வத்தினால இந்த சமுத்திரத்தை வந்து அவர் கலைக்கினத்துனால கூர்மாவதாரத்தை வந்து ஒரு அடக்கிறதுக்கு பிள்ளையார் வந்தார் சோ கணேசேன பீடித்தா ஸ்வ பிருஷ்ட கபாலம் ததவ் தன்னுடைய அந்த கூர்மாவதாரத்தினுடைய மேல அந்த ஷெல் இருக்கு ஷெல் இருக்கும் மொழியோ அந்த டார்டாய்ஸ்க்கு அந்த ஷெல்ல வந்து கபாலமா தந்தார்னு ஒண்ணு இருக்கு இன்னொரு கதையில வந்து என்னன்னா பிரம்மாவனுடைய ஒரு அஞ்சாவது தலைய கிள்ளி அதை வந்து கபாலமா எடுத்துட்டாருங்கிறதும் இருக்கு ஏவமாதிபிகி ஆதிவராக வீரபத்ரேன வீரபத்ரன் ஒரு அஹ் அம்சம் சிவனுடைய ஒரு அம்சம் அந்த அம்சத்தினால ஆதிபராக அவதாரத்தை அடக்கினார் நிருசிம்ம ஷரபேனபுட்டு ஒரு அஹ் இது ஃபிகர் நீங்க வந்து இதுல கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிருசிம்ம அவதாரத்துல கோபம் அதிகம் பகவானுக்கு அத அந்த கோபத்தை அடக்கிறதுக்காக ஷரபர் வந்தாரங்க த்ரிவிக்ரமஸ்து ஆகாஷ பைரவேன சமுத்பாட்டிதா ஆகாஷ பைரவத்தினால அடக்கப்பட்டார் சி அந்தந்த அவதாரத்துக்குள்ள போகறிச்சு விஷ்ணுவுக்கு வந்து தன்மயமா ஆகிடுறார் அதனால அந்த ஒரு தன்னுடைய ஸ்வஸ்வரூபத்தை நினைவுபடுத்துறதுக்காக அங்க பிள்ளையாரோ இல்லைன்னா ஈஸ்வரனோ அவருடைய இன்னொரு அம்சமோ அங்க வரவேண்டி இருந்தது அதுதான் இங்க சோ சன்னு தம்ஷ்ட்ரா சர்ம வீணா தண்டானு ததுகு இதுல ஒவ்வொருத்தரும் தம்ஷ்ட்ராங்கிறது வராக அவதாரம் தன்னுடைய பல்ல கொடுத்தது சர்ம அஹ் தோலை வந்து அந்த அவதாரம் அதுக்கப்புறம் உம் தண்டம் தண்டம்ங்கிறது எதுன்னு தெரியல இங்க பாக்கணும் தமிழ்ல இருக்கோம் என்னமோ ஆதிவராகம்தான் பல்ல கொடுத்தது அவதாரம் தோல் அதுக்கப்புறம் அவதாரத்துலதான் வீணா தண்டம் வீணையினுடைய அந்த ஒரு அஹ் வீணாதண்டம்ங்கிறது ஸ்பைன் நினைக்கிறேன் சோ வீணா ஒண்ணு இன்னொண்ணு நெக் வீணா இல்லைன்னா கழுத்துல இருக்கக்கூடியதுன்னு சொல்றார் தெரியல எதை சொல்றார் இவர் புரிய மாட்டேங்கிறது இருக்கலாம் இங்க இந்த ஓக்கல் கார்ட்ஸ் பக்கத்துல அங்க ஒண்ணும் போன் கிடையாது அதனால நான் நினைச்சேன் ஸ்பைனல் கார்டா இருக்கலான்னு புனகா கஸ்மிஸ்டித் கல்பாந்தே சர்வே தேவாக எல்லா தேவர்களும் தான் வந்து முக்தி அடையணுங்கிறதுக்காக ஈஸ்வரன் கிட்ட வேண்டிண்டு அவரவர் ஒரு ஹராய் ஸ்வஸ்வ அஸ்தீனி உபதாத்வே பிரார்த்தனா புரஸ்தரம் ஹராய தத்வா பபூவ எல்லா தேவர்களுமே அவரவர்களுடைய ஒரு சரீரத்திலிருந்து ஒவ்வொரு எலும்ப கொண்டு போய் பகவான்கிட்ட கொடுத்து ஈஸ்வரன் கிட்ட கொடுத்து மோட்சத்தை அடைந்தார்கள்னு இருக்கு அதனால அஸ்தீனிதே சத்ததம் ஆபரணம் இதனாலதான் இது வந்து சனத்குமார சம்ஹீதையில இருந்து ஸ்லோகத்தை எடுத்து கொடுக்கிறார் அநேக முண்ட கோட்டிபி கோட்டிபிகி ஈயம் மாலா சிரோகதா தலையில முன் அந்த பல பேருனுடைய ஒரு மண்டவோடு எனக்கு சேர்ந்து ஒரு இதுவா இருக்கு பிரம்மணஹா கபாலானி வினஷ்டச யுகே யுகேங்கிறார் பிரம்மாவனுடைய கபாலம் இருக்கே அந்த ஒவ்வொரு யுகத்திலையும் நாசம் அடையும் பொழுது பிரம்மாவனுடைய கபாலத்தை வந்து இவர் மாலையா கழுத்துல போட்டு இருக்காரான் சிவன் மத்ஸ்ய கூர்ம வராகனாம் நாம் நாரசிம்ம அஜினம் மத்ஸ்ய கூர்ம வராகம் இவைகளினுடைய எலும்பு நாரசிம்ம அஜினம் நரசிம்மருனுடைய தோல் வாமனசிய கங்கால தண்டம் கரெக்ட் தான் வாமனசிய கங்கால தண்டம்னா ரிப்ஸ் அந்த சோ இட்ஸ் நாட் த ஸ்பைனல் கார்டு அந்த சொல்ற அதுக்கப்புறம் மம திருதம் என் கையில வச்சுருக்கேன் சாமூரபரா மாலா கிரீவா ஹஸ்த கட்டி ஸ்திதாக நாராயணசிய தனவஹா வினஷ்ட யுகே யுகே நாராயணனுடைய சரீரம் ஒவ்வொரு யுகத்திலையும் அஹ் சரீரம் போகும்பொழுது அதுல இருக்கக்கூடிய எலும்புகளை எடுத்து நான் மாட்டின்னு இருக்கேன் மாமா அங்கே தானி பஷ்ய அத்தியா போட்டு இருக்கிறது என்னுடைய அங்கத்துல இருக்கக்கூடியதை பார் அப்படிங்கிறார் அந்த சகல ஸ்ருதி சார சித்தம் ஐஸ்வர்யம்ங்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு இடத்துலயும் பார்த்துட்டு வரோம் இந்த இடத்துல இவர் இருந்தும் உபனிஷத்துல இருந்தும் எடுக்கிறார் உபனிஷத் வந்து சாட்சாத் வேதம் அதனால ஸ்ருதி புராணங்கள்லாம் வந்து ஸ்மிருதியில வந்துடுறது மகாபாரதமா இருக்கட்டும் கீதையா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து ஸ்மிருதியில வருது இந்த ஸ்மிருதிங்கறிச்சு ஸ்ருதி சித்தம்ங்கிறதுக்கும் ஸ்மிருதி சித்தம்ங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா ஸ்ருதியில இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்க புரியலையோ எங்க நமக்கு வந்து ஒரு விவரணம் தேவையோ எங்க ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவையோ அதுக்கு ஸ்மிருதிக்கு போகணும் வேதத்துல இருக்கக்கூடிய வார்த்தைகள் அதனுடைய ஒரு எக்ஸ்பிளனேஷன் கத ரூபமாக நமக்கு இன்னும் அதை வந்து என்போர்ஸ் பண்ணி மனசுல வந்து புரிய வைக்கிறதுக்காக இருக்கக்கூடியது ஸ்மிருதி ஆகையினால் ஸ்மிருதி இஸ் நாட் டிஃபரெண்ட் ஃப்ரம் ஸ்ருதி இதுதான் பிலசாபிகலி நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது அதுல பகவானுடைய ஐஸ்வர்யம் எப்படி போட்டிருக்குன்னா என்னதான் அவர் வந்து விபூதிய போட்டு இருந்தாலும் ஸ்மசானத்துல இருந்துட்டு இருந்தாலும் எலும்புதான் ஆபரணங்கள் நம்ம விஷ்ணு மாதிரி அப்படியே அலங்காரம் பண்ணின்னு இருக்கக்கூடிய இவர் இல்லையே அப்படி இல்லையே தங்கத்திலையும் இதுலயும் பார்த்தோம்னா அனந்த க கல்யாண குணங்களோட அப்படியே பூஷணங்களோட ஆபரணங்களோட விஷ்ணு வந்து காட்சியளிப்பார் சிவன் வந்து இப்படி இருக்காரேன்னு நினைச்சோம்னா அப்படி இல்லை அவருடைய ஐஸ்வர்யம் எல்லாருக்கும் தெரியுங்கிறத சொல்றார் பாஷ விச்சேதிகே தியான யோகா அனுகதாக பிராபஷ்யன்னு சக்தி ஈஸ்வரம் உன்னை தியானம் செய்தவர்கள் உன்னை பார்க்கிற உன்னுடைய சக்தியை பார்க்கிறார்கள் அந்த சக்தி எப்படிப்பட்டதுன்னா பாஷ விச்சேதிக்காம் சக்தி இந்த உலகத்துடன் கட்டுகின்ற ஒரு பாஷம் நம்மளை வந்து இந்த உலகத்தோட பைன் பண்ணக்கூடிய அந்த பாசத்தை வெட்டி எரியக்கூடிய சக்தி பகவான் இடத்துல இருக்கு அது எப்படி இருக்குன்னா ஸ்வகுணகி நிகூடாம் சக்தி மாயா ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது தேவி அம்பாள் ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது தன்னுடைய குணங்களால மறைத்து வைத்திருக்க கூடியது விச் மீன்ஸ் அந்த சமோ ஆத்மகமாக இந்த உலகத்தை நம்ம பார்க்கும்பொழுது இந்த உலகத்தினுடைய அதிஷ்டான பூதமாக அந்த மாயா உட்கார்ந்துட்டு இருக்கு வரட்ட சக்தி மந்தம் யாரு சக்திமான் யாருன்னா மகாதேவா சக்தி மந்தம் மகாதேவம் அபஷ்யன்னு திவ்ய சக்ஷுஷா அந்த முனிவர்கள் எல்லாருமே பகவான சக்திமான் சக்தியை கொண்டவராக பார்க்கிறோம் அதனால ஐஸ்வர்யத்தை வந்து ஐஸ்வர்யம் நின்னோதும் அம்புஜ பவ அபி நம பிரம்மாவனால கூட அதை வந்து மறைக்க முடியாது ஆலேபனம் பசிதம் ஆவசத்தா ஸ்மசானம் அஸ்தீனி ஆஹ் இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கிறார் எல்லாமே அதே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு ஏன்னா உமார்த்த விக்கிரகம் தேவம் பரதம் சர்வகாரணம்னுட்டு உமையால வந்து பாதி சரீரத்துல வச்சிருக்க கூடிய தேவந்தா வரத்தை கொடுக்கக்கூடியவர் எல்லாத்துக்கும் காரணமாகவும் இருக்கிறவர் இந்த மாதிரி இத்தனை எவிடன்சஸ் ஒவ்வொரு இடத்துலயும் நம்ம பார்க்கும் பொழுது நான் என்ன ஏமாந்துருவேன் நினைச்சான்னுங்கிறார் அப்ப மனசுல நீ சும்மா இந்த மாதிரி நீ வந்து ஆலே ஆலேபனம் ஆவசத ஆவசத்த்மசானம் அஸ்தீனி தே சததம் ஆபரணி சந்தோ நின்னோது வீஷ சகல ஸ்ருதிபார சித்தம் ஐஸ்வர்யம் அம்புஜ பவகா அபி தே யாராலையும் அதை மறைக்க முடியாது உன்னுடைய ஐஸ்வர்யத்தை என்ன பட்ட நமக்கு தெரியறது சகல விதமான அஷ்டமூர்த்தியா இந்த உலகத்தை வியாபிச்சு இருக்கக்கூடிய பகவானுடைய ஐஸ்வர்யத்தை வேணா இந்த பூனை கண்ணை மூடிக்கிற மாதிரி நம்ம உடனா கண்ண மூடின்னு இருக்கலாம் உலகமே இருண்டு போயிடுத்துன்னு சொல்லலாம் அப்படி வேணா யூ கேன் பிஹேவ் இல்லைன்னா கண்ணை திறந்து பார்த்தோம்னா எவ் அட் எவ்ரி மூமெண்ட் வீ கேன் ஃபீல் தட் பிரசன்ஸ் அதை வந்து டினை பண்ண முடியாதுங்கிற வேணுமா